அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம ரவா கேசரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் ரவை எடுத்துருக்குறேன். இதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கிறேன், அதில் இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு ghee ஆட் பண்ணிக்கலாம். வெறும் ghee-லயே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் ஆயில் கொஞ்சம் ghee கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகி அந்த ghee-யும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 10-15 முந்திரியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் வர்ற வரைக்குமே ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா இந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா பொங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை இப்போது இதே ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவையெல்லாம் இதுலேயே நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஊற்றின 3 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 கப் கரெக்டாக அளந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து கேசரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா வேகிற வரைக்குமே நல்லா இதில் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ரவையே கொஞ்சம் அப்படியே ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரவையெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இலகி வரும் உங்களுக்கு. சுகர் அதிகமாக வேணும்னா இன்னொரு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா கூட 1/4 கப் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற அளவு வந்து கரெக்டான அளவு. பாருங்கள், நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி 1-2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்க்கலாம், 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட சுகர் எல்லாம் இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் திக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா 2 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துபா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென், பாய் ஃப்ரம் தூபா சமையல்.